வெல்கம் டு பிரியாவின் மனதை தொட்ட சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான பனானா அல்வா, வாழைப்பழம் அல்வா நம்ம வந்து செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம் அல்வா செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி நல்லா கனிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு நான் வந்து இந்த சின்ன பனானாவாக இருக்கிறதுனால ஒரு 7 அல்லது 8 பனானா வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 4 பனானா எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து பழுத்த பழமாக இருந்ததுன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு நான் சுகர் போதுன்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, கூடுதலாக வேணும்னா நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு 6 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு தேவையான அளவு நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி உரித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு நைஸ் பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதனால் அல்வா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை நான்ஸ்டிக்கை வச்சுட்டு இப்போ வந்து நெய்யை வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு இப்போ அது மெல்ட் ஆகி வந்த உடனே அதில் வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து சேர்த்துடலாம். என்னடா இவ்வளோ நெய் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அல்வானாலே கொஞ்சம் நெய் அதிகமாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அல்வாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நெய்யில் தான் வந்து பனானாவை அரைச்சி வச்சுருக்கதை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறம் மாதிரி வந்த உடனே நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது பனானாவை அரைச்சி வச்சதை வந்து வாழைப்பழத்தை அப்படியே இந்த நெய்யில் சேர்த்து கைவிடாமல் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை அல்வாவை. அப்படினா தான் லாஸ்ட் நமக்கு வந்து ஃபினிஷிங்கில் அல்வா வந்து நல்லா கிடைக்கும். நல்லா இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ்டாகி வர்றதுக்கு. கூட யாராவது இருந்தால் நம்ம வந்து ஹெல்ப்புக்கு வந்து கொஞ்சம் கிளறி விட சொல்லி சொல்லிக்கலாம் கை வலிக்கும் போது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சு வாழைப்பழத்தில். இப்போ வந்து நான் ப்ரௌன் சுகரை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடெலாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரௌன் சுகர் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இது வந்து அல்வாவினுடைய ஒரிஜினல் கலர் வந்து அந்த கலரில் ப்ரௌனிஷாக இருக்கிறது வந்து கிடைக்கும். நீங்கள் வேணாலும் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. நான் அதுக்காக நான் ப்ரௌன் சுகர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ சுகர் கரைஞ்சி நல்லா வந்து அல்வா வந்து கெட்டியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நெய் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா வந்து அல்வா வந்து உள்ளே இழுத்துக்கும். நெய்ய ஃபுல்லாக அந்த அளவுக்கு வந்து உள்ளே இழுக்கிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது உள்ளே இழுத்த பிறகு அடுத்து வந்து அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்க்கணும். அல்வானாலே முதல்ல நெய் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் நெய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ நெய் வந்து கொஞ்சம் கணக்கு பார்க்காதீங்க, கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யை வந்து உள்ளே இழுத்துக்குச்சு அல்வா. அடுத்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் வந்து சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் கொஞ்சமாக போட்டு எல்லா பக்கமும் தடவி இப்படி வச்சுருங்க. ஏன்னா அல்வா ரெடியான உடனே நம்ம வந்து
இதை வந்து பிளேட்டில் மாற்றுறதுக்கு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மறுபடியும் நெய்யை வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள் கலர் கூட வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறது தெரியும். நான் இப்போ வந்து வாழைப்பழத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அல்வா செஞ்சு காட்டுதேன், அடுத்து உங்களுக்கு கோதுமையில் திருநெல்வேலி அல்வா சூப்பராக செஞ்சு காட்டுதேன். இது வந்து நீங்கள் ஒயிட் சுகரை வச்சு செய்கிறதா இருந்தால் அதை வந்து கேரமலைஸ்டு பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும், ஒரிஜினல் அல்வாவுடைய கலர் கிடைக்கும். இப்போ மறுபடியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நெய் வந்து அதுக்கு தேவைப்படுதுன்னு. எப்படியும் குறைஞ்சது வந்து இது வந்து 150-200 கிராம் நெய் தேவைப்படும். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைங்க வந்து வாழைப்பழம் சாப்பிடாமல் இருப்பாங்க சில பேர், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். இப்போ பாருங்கள் அதுவே சுற்றிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்வா வந்து ரெடி ஆயிரும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும், அல்வாவும் பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அல்வா வந்து ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நெய்யெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கத வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சு. இனிமேல் வந்து வேறு நம்ம வந்து இந்த நெய் தடவின பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி அல்வா வந்து நம்ம வந்து உருட்டி இப்படி உருட்டி எடுத்து பார்த்தோம்னா இப்படி ஒட்டாமல் கையில் வந்து வரணும். அப்படின்னா தான் அல்வா வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி பார்த்தாலே தெரியும், அல்வா வந்து எனக்கு உருட்டின பதத்தில் இப்படி கை விரலில் வந்து ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த நெய் தடவின பாத்திரத்தில் அல்வா வந்து அப்படியே வந்து சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான வாழைப்பழம் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த கோதுமை அல்வா மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது வாழைப்பழத்தில் செஞ்சுருக்கோம், அவ்வளோ தான் வித்தியாசம். டேஸ்ட்டு வந்து இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், என் குழந்தைங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்படினா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.